இந்த வீடை கட்டினவங்க வீடை கட்டிட்டு அதுல சங்கு கடற்சங்கு கத்தால தேங்காய் அதெல்லாம் கட்டி தொங்க விடுறது எதுக்கு? படிகாரம்லாம் படிகாரம் கட்டி தொங்க விடுறாங்க எதுக்கு? அது தெரியல. பல பேர் மூட பழக்கமா இருக்குது, இது ஒரு கணிப்பு கிடைக்கிறதுக்காக கட்டி விடுறது. அப்படி இல்லை, தமிழர்கள் இவர் குமரி, குமரி என்றால் அண்ணன் அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்க அந்த புத்தகத்தை படிங்க. குமரி என்றால் கற்றாலை, கற்றாலைக்கு இன்னொரு பேர் தமிழில் குமரி, அதான் குமரிக்கோடு, குமரிக்கோட்டம், குமரி முனை என்று அது பேர் கன்னியாகுமரி அழைக்கப்படுது. அப்ப இந்த கற்றாலையை அது எதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க, அந்த கற்றாலையை எல்லா இடங்களும் அந்த கற்றாலை செடியா இருந்ததுனாலதான் அது குமரி கண்டம் குமரி கோடுன்னு அழைக்கப்படுது. கற்றாலை போர்க்காலத்தில் ஒரு பேரிடர் நிகழ்ந்து அழியும் போது கற்றாலையே உணவாகவும் காயங்களுக்கு மருந்தாகவும் இருந்திருக்கிறது. அதனால் அந்த கற்றாலையை நன்றி உணர்வோடு தமிழர்கள் வீட்டுக்கு முன்னாடி தொங்கிடுறாங்க. நல்லா கொஞ்சம் இந்த படிகாரம் என்பது ஒரு பேரலை, ஆழி பேரலை மாதிரி ஒரு பேரிடர் வந்து நன்னீரை கெடுத்து விட்டால் அந்த கெட்டு போன தண்ணீரை நன்னீராக மாற்றுகிற ஆற்றல் இந்த படிகார கல்லுக்கு இருக்கிறதுனால அதை வச்சுக்கிறாங்க. இப்ப ஒரு பேரிடர் நிகழ்ந்து ஒரு போர் வருது, எல்லாமே அழிஞ்சு போயிருது. அப்ப பசிக்கு உணவு இருக்காது. என்ன இருக்குது? தாயின் மார்புல பால், தென்னை தருகிற தேங்காய், அதுக்கு உள்ள இருக்கிற தண்ணீர் குடிநீரா இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் உணவாகுது. அதனால அந்த தேங்காயை கட்டி தொங்க விடுறான். நல்ல நுட்பமா தோணிங்க. சங்கத்துக்கு தொங்க விடுறான், ஆடி பேரலை என் இனத்தை முன்னோர்களை காவு கொண்டு போனதால இழுத்து கொண்டு போனால அதன் நினைவாக அந்த சங்கை தொங்க விடுறான். இதனாலதான் இது நாளையும் வீட்டுக்கு வீடு தொங்க விட்டு இருக்கான். எப்படி கோயில் கலசங்களுக்குள் தானியங்களை வைக்கிறது எதற்காக? ஒருவேளை ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போனால் இந்த விலையில் இருந்து பெருக்கிக் கொள்ளட்டும் என்றுதான் இது அந்த தானியங்களை அந்த கலசத்துக்குள்ள வைக்கிறான். இது எல்லாமே தமிழருடைய பண்பாடு, மெய்யியல். இனிமேலாவது பார்க்கும் போது அதன் அர்த்தத்தை புரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா முட்டா பெய கத்தாலைக்கு தொங்க விட்டுருக்கான் பாருங்க, நினைக்காத. அதுக்கு பேரு சோற்று கத்தால. சோறுக்கு பதிலாக ஒன்று இருக்கிறான், தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் அது உணவாகவும் மருந்தாகவும் இருந்திருக்கு. எல்லாமே காரண காரியங்களோடு பகுத்து வகுக்கப்பட்டது தமிழர் மெய்யியல். அழிச்சு முடிச்சிட்டான் திராவிடர்கள், ஆரியர்கள் வந்து எடுத்துக்கொண்டது பாதி நம்மிடத்தில் இருந்து, திராவிடர்கள் தடுத்து கெடுத்து விட்டது மீதி. அங்க போகாதேன்னு தான் கோயில். எது பகுத்தறிவு? கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் பகுத்தறிவு என்று கற்பித்தது ஆக முட்டாள்தனம். இதை நன்கு விளங்கணும். நானே 20 வருஷமா பேசிட்டு இருந்திருக்காங்க, வேற பேசிட்டு இருந்திருக்கேன். இது தெளிவதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு. இதுவே எங்க அண்ணன் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடலன்னா இந்த வேலையும் நான் செஞ்சுக்க மாட்டேன். நான் பாட்டு பாடம் எடுத்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். பறை மரம்லாம் என்னை வெட்டுவேன் குத்து வந்துருக்கேன். ஏய், கையோடும் காலோடும் பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்துறீங்க நாங்க. எவனோ முகநூல போட்ட பதிவுக்கு நீங்க இவ்வளவு இது பண்றீங்க, அதே எங்க கிடக்குறானோ? லட்சம் துப்பாக்கிய சாதாரணமா கடந்து போய் என் தலைவனை சந்திச்சு வந்தேன். லட்சம் துப்பாக்கி நீ காட்டுற வெட்டுக்கு மரத்துக்கெல்லாம் பயப்படுறான் நான். தம்பி, வாக்கிரிசி போட்டு தான் தம்பி இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது ஒரே ஒன்றுதான் தம்பி, தமிழ் தேசிய இனத்திற்கு எவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான், எவன் சாக துணிந்து நிற்கிறானோ அவன் தான் தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்ற தகுதியை பெறுவான். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்த தத்துவம் முடக்குங்க. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அடிமை வாழ்விலும் உரிமை சாவே உயர்ந்தது என்று கற்பித்தவன் எங்கள் தலைவன் பிரபாகர். அதனால அதுக்கெல்லாம் பயப்படுவது கிடையாது.